நெல்லை மாநகர காவல் ஆணையராக ரூபேஷ் குமார் மீனாவை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதேபோல 17 ஐபிஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை விரிவாக்க பிரிவு ஐஜியாக இருந்த ரூபேஷ்குமார் மீனா நெல்லை மாநகர காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்கு மண்டல ஐஜியாக இருந்த பவானீஸ்வரி காவல்துறை விரிவாக்க பிரிவு ஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு ஐஜியாக சாமுண்டீஸ்வரியும் சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக ராதிகாவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை மத்திய குற்றப்பிரிவு கூடுதல் ஆணையராக இருந்த செந்தில்குமாரி குற்றப்பிரிவு ஐஜியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சமூக நீதி மற்றும் மனித உரிமை ஆணைய ஐஜியாக மகேந்திரகுமார் ரத்தோடும் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழக தலைவராக சைலேஷ்குமார் யாதவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காவலர் வீட்டு வசதி கழக தலைவராக இருந்த ஏ கே விஸ்வநாதன் ஓய்வு பெற்றதால் சைலேஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த தினகரனுக்கு அதே துறையின் ஏடிஜிபியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. வடசென்னை சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக இருந்த அபிஷேக் தீட்சித் ரயில்வே டிஐஜியாக மாற்றப்பட்டுள்ளார். நெல்லை சிறகு டிஐஜியாக இருந்த பிரவேஷ்குமார் வடசென்னை சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் சிறகு டிஐஜியாக அமினவ்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளார்.